கடைந்த மாதவனே கேசவனே வங்க கடை கடைந்த மாதவனே கேசவனே வங்க கடை சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு என்று காமவயப்பட்டு கேடுகட்ட மாநிலராய் திகழ்ந்து காமப்பித்துக் கொண்டு பார்ப்பதையெல்லாம் கேவலம் காம பரவசனாய் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று கண்ணனிடத்தில் எப்படி காதல் கொள்ள வேண்டும், கண்ணன் என்னும் பரம்பொருளை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும், பிறந்த பயனை நாம் பெற வேண்டாமா என்று தெள்ளத் தெளிவாக அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்த்தம் தன்மையை விஞ்சியவளாய் பெஞ்சாய் படுத்தவளாய் ஆண்டாள் உபதேசிக்கின்றாளே, அந்த உபதேசத்தை ஒருவன் காது கொடுத்து கேட்டால் அவன் உள்ளத்தில் உறைந்திருக்கக்கூடியதான ஆபாச எண்ணங்கள் அழியாமல் இருந்தது என்றால் அது ஆச்சரியம்தானே. திருப்பாவையின் நோக்கம் என்ன? கண்ணனை பெறுவதுதான். கண்ணன் ஒப்புயர்வற்ற பரம்பொருள், உலகத்திற்கெல்லாம் தனிப்பெரும் தலைவன், நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய பெருமானும் பிராட்டியும் நம்மை தங்களிடத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக இதுபோன்று அவ்வப்பொழுது அவதாரம் செய்து திருவிளையாடல்கள் புரிகின்றார்கள். இது எல்லோருக்கும் புரியாது, பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏனென்றால் அந்த பக்தர்கள் பகவானை அனுபவிப்பதற்காகவே பிறந்தவர்கள், பகவத் அனுபவத்திலேயே திளைத்து இருக்கக்கூடியவர்கள். ஆண்டாள் தன் திருப்பாவையை இங்கே முடிக்கிறாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரடையார் சென்றிரஞ்சு அழகியரான கப்பல்கள் எப்பொழுதும் சஞ்சரிக்கக்கூடியதான அழகிய பார்க்கடலை கடைந்தான் பிராட்டியை தான் அடைவதற்காக. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரடியார் சென்றிரஞ்சு கிருஷ்ணானுபவத்திலேயே திளைத்திருந்தால் அந்த முகத்தில் ஒரு பொலிவு உண்டாகுமே, அவர்களை பார்த்தவுடன் கையெடுத்து சேவிக்க வேண்டும் என்னும் ஆவல் பெருகுமே, மனதில் தீய எண்ணங்கள் உண்டாகுமா? ஏனென்றால் இந்த பெண்கள் எல்லோரும்
கிருஷ்ணன் 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 என்று வேறு எதையும் தியானம் செய்யாமல் கிருஷ்ண தியானத்திலேயே இருப்பவர்கள் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்று சமர்ப்பணை செய்பவர்கள். அதனால் அவர்கள் முகமண்டலமே பிரகாசிக்கின்றது. திங்கள் திருமுகத்தை சேரடியார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபொதுவை பங்கமலர் தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன இதுவரையிலும் கோபிபாவத்தில் பாடிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தன்னைத்தான் புலப்படுத்திக் கொள்கிறாள். ஒரு பொழுதும் மானிடவர்க்கென்று பேச்சப்படுகிறேன் என்றவள் யாரவர்? வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் கோதை. ஆம், பரதத்துவ நிர்ணயம் செய்தருடின பெரியோர் பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் என்பதாக பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் அல்லவா? பெருமானுக்கு மிகவும் பிரியமானவர் ஸ்வசுரம் அமரவந்தியம் என்பார்கள். ஆம், பெருமான் ரங்கநாதனுக்கு இவர் மாமனார். ஆண்டாள் பெரியாழ்வாருடைய பெண் என்றால் அப்பொழுது பெரியாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் என்ன உறவு? மாப்பிள்ளை மாமனார். அப்படித்தானே? பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை அன்பர்களை கவனித்து பாருங்கள். இது அழகு தமிழில் அமைந்திருக்கக்கூடிய பைஞ்சுவை பாசுரம். அழகு தமிழ் சுவை என்றால் அப்படி ஒரு சுவை. பைந்தமிழின் பெருமையை நாம் அனுபவிக்கலாம். சுவைத்து சுவைத்து தமிழினுடைய ஈரச் சொற்கள் ஒரு ஆழிமலை கண்ணா முதலான பாசுரங்களின் அனுபவம் உள்ளம் புள்ளம் முதலான பாசுரங்களில் வரும் பொழுது அந்த தமிழின் அடுக்குமொழிகளை நாம் அனுபவிக்கலாம். சங்க தமிழ் மாலை அழகான கூட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள் முப்பதும் தப்பாமே. இந்த 30 பாசுரங்களையும் இவர்கள் நன்கு தெரிந்து தெளிந்து அனுசந்தானம் செய்கிறார்களோ, தமிழின் சுவையை அறிகிறார்களோ, அவர்கள் பக்தி சுவையை அறிவார்கள். வெறும் தமிழ் என்று பெயரிட்டு கொண்டு கண்ணனை விடுத்து அந்த தமிழின் பால் இருக்கப்பட்டதாக தங்களை தவறாக வெளிப்படுத்திக் கொள்பவர்களுக்கு பக்தியும் கிடையாது, தமிழின் ஈர்ப்பும் வராது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பட்டர் பிரான் கோரி சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே அற்புதமான திருப்பாவையின் 30 பாடல்களையும் தவறில்லாமல் விசேஷமாக இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் யார் யார் அனுசந்தானம் செய்கிறார்களோ அள்ளி பருகுகிறார்களோ இந்த அமுதத்தை அள்ளி பருகுகிறார்களோ அவர்களுக்கு கண்ணன் நெருங்கி வருகிறான். அவர்களுக்கு கண்ணனுடைய கருணை பூரணமாக உண்டு. அணிபொதுவை பைங்க மலர் தந்தரியல் பட்டர் பிரான் கோரை சொன்ன சுரும்பார் குழல் கோரையான பிராட்டி நாச்சியார் அவள் சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் அதை அனுசந்தானம் சொல்லி வருபவர்கள் ஈரிரண்டு மால் வரை தோல் நான்கு தோழன் நான்கு திருக்கைகளை உடைய எம்பெருமான் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் அழகிய திருக்கண்களை உடையவன் அற்புதமான பங்கைய கண்ணன் கமலக்கண்ணன் கன்னடகோடிய வந்தானே கண்ணன் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் திருப்பாவை பாடின இடத்தில் கிருஷ்ணன் தானாக ஓடி வந்து நிற்பான். யார் திருப்பாவை பாடுகிறார்களோ அவர்களுக்கு கிருஷ்ணன் தானே உவந்து வந்து அனுகிரகத்தை செய்பவன். அவனுக்கு திருப்பாவையில் அவ்வளவு நாட்டம். அதனால் ஆண்டாள் அருளி செய்த இந்த பைந்தமிழ் பாமாலைகளை அவன் ஒருவன் அனுசந்தானம் செய்கிறானோ அவன் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். சர்வே ஜனாகா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்தோ என்று லோகமெல்லாம் சுபிக்ஷமாகவும் மக்கள் மனதில் நல்ல இறை உணர்வு பெருகும்படியாகவும் காமக்ரோதங்கள் மறையும்படியாகவும் எல்லோரையும் அனுகிரகம் செய்யக்கூடியதாகவும் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருப்பாவையை எப்பொழுதும் சொல்லுவோம், நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்று சொல்லும் பொழுது கண்ணன் கருணையை நாம் பெறலாம். கண்ணன் இருக்க கவலைகள் வேண்டாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.